ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபனு கேழ்வரகு அடை தான். இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி டிஷ்ஷாக அது ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக பழைய பாரம்பரிய உணவுக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இப்போ நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பழைய பாரம்பரிய உணவுக்கு தான் வரணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு என்ன டிஃபன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அடை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சொல்லுங்கள் மேடம், இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு சாப்பாடு செய்கிறீங்க? நான் இப்போ வந்து ஒரு நாலு பேருக்கு செய்கிறேன். நாலு பேருக்கு செய்கிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, எத்தனை வெங்காயம் எடுத்துக்கினீங்க? நான் நாலு பேருக்கு செய்கிறதுனால இதில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, நான் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வெங்காயம் எடுத்து அது நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு அதை கொஞ்சம் வதக்கணும் கொஞ்சம் நேரம். ஓகே, நீங்கள் கீரைலாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன கீரை போடலாம், என்னென்ன கீரை போடலாம்? வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வதக்குறீங்க. இதே பகல்ல செய்யற மாதிரி இருந்தா கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேடம். ஓகே கைஸ், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது வதங்கின பிறகு நம்ம பேசலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா முழுமையாக வதங்கிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கேழ்வரகு மாவு எடுத்துன்னு வந்துட்டாங்க சலிச்சு. இப்போ என்னங்க பண்ணணும்? இந்த கேழ்வரகு மாவு வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அது அவ்வளோ மாவு நீங்கள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறதுனால நான் 150 கிராம் கேழ்வரகு மாவும் 150 கிராம் கோதுமை மாவும் உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன் தான் கோதுமை மாவு. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுலாம். கோதுமை மாவு போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வரும் அடை, அதனால சொல்லிட்டு நான் கோதுமை மாவு போடுறேன். கோதுமை மாவு லைட்டாக கலந்துங்க, ஏன்னா அதுவும் நல்லது தான், உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் கூட நல்லா கலந்துக்குங்க, எல்லாத்தையும் கலந்து விட்டு அடிங்க, பார்த்துக்கலாம். உடம்பு ஒரு பக்கம் இறங்கட்டும். எல்லாத்தையும் கலந்து கலந்து உப்பு வந்து இதுக்கு வந்து அப்படியே மேலே போடக்கூடாது, ஏன்னா உப்பு வந்து தனியாக தண்ணியில் தான் கரைச்சி வச்சுக்கிறது. இந்த மாதிரி அடைக்கலாம் உப்பு. இப்போ எல்லாத்தையும் மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கரைச்சி நான் எப்பயும் உப்பை வந்து தண்ணியில் தாங்க கரைச்சி வச்சுக்கணும். அப்படியே கரைச்சி அப்படியே ஊற்றிக்கணும். அந்த உப்பு தயாரிக்கிற இடத்துலேருந்தே நாங்கள் ஸ்டாக்கு வாங்கி வந்துடுவோம். உப்பை கரைச்சி அதில் ஊற்றிங்க, கரைச்சி லைட்டாக தண்ணி விட்டு அதை பிசையணும். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வந்து ஆமாம் ஒரேடியாக தண்ணியை ஊற்றிடாதீங்க, மேடம் சொல்கிறத மட்டும் கேளுங்க. ம் ம், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து இது கூட எப்படி சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி பசையணும். ஆனால் அவ்வளோ டைட்டாலாம் பசையக்கூடாது, இது கொஞ்சம் வந்து எப்படி தலை தலைன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அடை வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு எடுத்து வச்சிங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி இப்படி பசிஞ்சுக்கணும். நான் கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்து வச்சிங்கன்னா ஆளுக்கு ஒரு 3 இல்லைன்னா 10 அடை கூட சாப்பிடலாம். இதுக்கு ஒரு டிஷ்ஷும் ரெடி பண்ணுறாங்க. அது சட்னி ஒன்று. ஆமாம், சட்னி. ஆ, பொட்டுக்கடலை சட்னி. ஆமாம், அதை விட்டால் வேறு என்ஜாய் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கேழ்வரகு அடைக்கு தொட்டுக்க எதோ ரெடி பண்ணுறாங்கன்னா என்னம்மா இது? சட்னி, பொட்டுக்கடலை சட்னி. பொட்டுக்கடலை சட்னி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான சட்னி எந்த அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துங்க. பொட்டுக்கடலை ஒரு 3 காஞ்ச மிளகா, அதுக்கு தேவையான ஒரு சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுங்க. அப்புறம் ஒரு 4-5 பூண்டு சேர்த்துங்க. பூண்டு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. காத்து பார்த்தீங்களே, இந்த மாதிரி ஒரு பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி எடுத்துங்க. அப்படியே கலந்து விட்டுட்டு நல்லா குழம்பு ஆக்கிட்டு இப்போ தாளிக்கணும். ஆமாம், தாளிச்சு எண்ணெய் பூரா இதில் ஊற்றிடுங்க. நான் பெற்ற துன்பத்தை நீங்களும் பெறலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு என்ன கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சு சட்டியில் ஊற்றிடுங்க. ஊற்றினோன்னு சூப்பராகிடும். ஓகே, இதுக்கப்புறம் ரெடியாக போகுது. வாங்க தோசைக்கல்லை வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். சொல்லு பார்ப்போம். கேழ்வரகு அடை செஞ்சு சூப்பராக சாப்பிடுவோம். சொல்லு. இந்த மாதிரி அடுப்பு காஞ்ச உடனே
ஒரு தட்டு வச்சு நீங்க துணி அது மேல ஒரு ஏதாவது நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு போட்டுங்க. இந்த பழைய இந்த பெரிய பெரிய யூடியூப்ல போற மாதிரிலாம் நம்ம ஊர்ல ஏன கிடையாது. இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துங்க, ஈர துணியா ஆக்கிங்க, ஈர துணியா ஆக்கிங்க. ஈர துணியில மாவை நல்லா தட்டுறாங்களே, எப்படிமா தட்டுறா தட்டி இந்த மாதிரி நல்லா ஒரு சின்னதா ஒரு உருண்டை எடுத்து தண்ணியில தொட்டு தொட்டு இந்த மாதிரி தட்டணும். ரொம்ப நம்ம மெலிசா தட்டினாதான் நம்மளுக்கு வந்து அடை கொஞ்சம் வந்து மெலிசா இருக்கும், சாஃப்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு. அது நம்ம இது தோசைக்கல்ல போட்டோன்னே கொஞ்சம் மொத்தமா ஆயிடும். அதனால நீங்க தட்டுக்களே மொத்தமா தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, இதுல சுத்தி எண்ணெய் ஊத்தி விட்டுருங்க, கொஞ்சம் காய விட்டு எடுப்போம். பாப்போம், கொஞ்சம் நீங்களும் அடைய செஞ்சு சாப்பிடுங்க, அடைய நல்லா தட்டி சாப்பிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. ரெடி ஆயிடுச்சு, இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. உங்க வீட்டுல எல்லாருமே சூப்பரா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், ஹெல்த்தா இருக்கலாம். எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பாரம்பரிய ஃபுட்டுக்கு வாங்க 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 சந்தோஷமா போங்க போங்க. இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா சொல்லுங்க, சந்தோஷமா வந்து வாவ் அருமையா வந்திருக்கு. எல்லா யூடியூப் சேனல்ல என்ன போடுறாங்க, நாங்களும் அதான் போடுறோம். சூப்பரா இருக்கு, எங்களுக்கு பொய் சொல்லிதான் பழக்கம். அருமையா வந்திருக்கு, உப்புலாம் கரெக்டாவே இருக்கு. கண்டிப்பா வீடு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி அடிக்கடி போய் சொல்லுவோம். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. எப்பா தெய்வமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். உமா.